Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பிந்து ப்ளாக்ஸ்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா உடைச்சி ஊத்தின முட்டை குழம்பு அந்த ரெசிபி தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த குழம்பு எங்க வீட்ல வச்சேன். ஏற்கனவே நிறைய டைம் வச்சிருக்கேன். சரி அத ஒரு வீடியோ எடுத்து போட்றலாம் அப்படினு தான் இந்த வீடியோ எடுத்தேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன நைட்லயே வராயவே அப்படி நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நான் இப்போ கன்சீவா இருக்கனால எனக்கு இதான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்புறம் என்கிட்ட அது இல்லாத ஒரு உண்மை வேறு என்கிட்ட வேறு எதுவும் சுடிதார் எதுவும் இல்லை. இதுக்கு மேலே தான் நான் வாங்கணும். கையில் அமௌண்ட் வந்தால் தானே வாங்க முடியும். என்ன எங்கள் காடு எந்த நிலமையில் இருக்குது, நாங்கள் என்ன சம்பாதிக்கிறோம் அப்படின்னு வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன். நான் உங்கள்கிட்ட கையில் காசு இல்லாதனால வந்து ஒரு சுடிதார் புதுசாக எடுக்க முடியாது. அந்த நிலமையில் தான் நாங்கள் இருக்கோம். ஒரு நாலு சுடிதார் தான் வச்சுருக்கேன். அதை வச்சு தான் மாற்றி மாற்றி நான் ரிப்பீட்டராக மாற்றி உங்களுக்கு நான் வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். அது இல்லாத இப்போ நைட்டிலேயே வர வேண்டியதாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வேறு துணி என்கிட்ட இல்லைங்க. சீலையும் கட்டிட்டு நம்மளுக்கு வீடியோ எடுக்க அவ்வளோ சிரமமாக தான் இருக்கும் மாசமாக இருக்க டைமில். அதனால் எல்லாம் மன்னிச்சிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி முட்டை குழம்பு செய்யலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். அஞ்சு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து தேங்காயில் என்னென்ன அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன்னா தேங்காய், அப்புறம் சோம்பு, பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை இது நாலும் கலந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து தக்காளி நாலு வந்து சின்ன சின்ன தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டாலும் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா அப்படியே போட்டு நீங்கள் வதக்கிக்கிட்டாலும் சரி. ஏன்னா இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து தக்காளி எடுத்து வைக்கிற வேலை இருக்காது அதனால் சாப்பிடும்போது. அதனால் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தண்ணி தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மிளகாத்தூள், பட்டை கிராம்பு, இந்த மாதிரி பிரியாணி இலை, சோம்பு வந்து இதிலே நம்ம போட்டு அரைச்சிட்டோம்ல, அதனால் இதில் வந்து போட்டிங்கன்னா வாயில் வந்து கடிபடும். அதனால் வந்து இதிலே போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சோம்பு வந்து ஜீரணத்துக்கோசரம், அதுக்கோசரம் சோம்பு போடுறது. இதில் வந்து அப்புறம் ஏலக்காய் ஒன்று, ஏலக்காய் இந்த ஏலக்காய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கல்லுப்பு, மஞ்சத்தூள், இதுதான் தேவையான பொருள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். அந்த சைடு வந்து சாதம் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இதில் எண்ணெய் காஞ்சிருச்சு, பட்டை கிராம்பு, ஜீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சோம்னா அதை போட்டுக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்து வச்சோம்ல அதை போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் கருவு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் தான் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் போட்டு இது நல்லா பச்சை வடை போகட்டும். பச்சை வடை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் இதை எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே வேணுனாலும் சேர்த்திக்கலாம். தக்காளியை நல்லா சின்ன சின்ன துண்டாக அறுத்து சேர்த்திக்கலாம். நான் வந்து பேஸ்ட்டாக சேர்த்திருக்கேன். இப்படி சேர்த்திக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது தக்காளி வந்து நம்ம எடுத்து வைக்கிற வேலை இருக்காது. அதுக்கோசரம் இப்படி சேர்த்திருக்கேன் நான். இப்போ நல்லா இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா வதங்கி பிரிஞ்சு வரத்துக்கோசரம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு சேர்த்திட்டோம்னா நல்லா சீக்கிரமாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மஞ்சத்தூள் எடுத்து வச்ச மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள், மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இதில் தண்ணி இப்போ ஊற்றி இந்த மிளகாத்தூள் வாட போகணும்ல, அதனால் தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். குழம்பு வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஈஸியான குழம்பு தான். சும்மா ஒரு அரை மணி நேரத்துலேயே நம்ம வச்சிடலாம். அவ்வளோ ஈஸி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் இது கொதி வரட்டும், அப்புறம் நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் தேங்காய் வேணான்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன்.
உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ பார்த்து அந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த குழம்பு வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆகுது, ஏன்னா எங்கள் வீட்டில் கோழி வளர்த்துறவங்க அந்த சவுண்டுலாம் கொஞ்சம் கேட்கும், வால் வாலும் கத்திக்கிட்டே இருக்குதுங்க. சரியான அட்டுழியம் பண்ணுது கோழிங்களாம். வீடியோ எடுக்கவே விடமாட்டேங்குது, அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வீடியோவே போட்டுட்ருக்கேன். துரத்தி 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 விட்டுக்கிட்டு போட்டுட்ருக்கேன். இப்போ நல்லா இது வந்து கொதிக்கட்டும். இதெல்லாம் கொதித்து இப்போ அந்த தேங்காய் நம்ம ஆட் பண்ணோம்ல, அந்த வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வச்சு இறக்குற வேலை தான். இப்போ இது நல்லா கொதித்து சுண்டட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைமில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு சைடு ஊற்றுங்க. பாருங்கள், ஊற்றி காமிக்கிறேன். ஓரமாக இந்த மாதிரி ஊற்றுங்க, கரு வந்து களையாத. நான் இதில் வந்து 4 முட்டை ஊற்றிக்க போகிறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா வெந்துடும். வெந்தக்கப்புறம் பார்க்கலாம். மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே வைங்க, ரொம்ப ஸ்லோவாக இல்லாதையும் கரெக்டாக வைங்க. மீடியமில் நல்லா வெந்துடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்துருக்கு. வெந்திருக்கா என்னென்னு பார்க்கறதுக்கோசரம் இந்த மாதிரி அழுத்தி பாருங்கள். நல்லா கல்லாட்டம் நல்லாயிருக்கும். வெந்தது நல்லா ஒட்டாத வரும். கருவில் நல்லா வெந்துருக்கு. கருவில் தவையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி அடியிலேருந்து கலக்கி எடுத்து விடுங்க, நம்ம முட்டை உடைஞ்சிரும். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சமைச்சிருக்கேன் காமிக்கிறேன் பாருங்கள். சாதம் வடித்து எடுத்து வச்சிட்டேன். நல்லா சுட சுட ஆவி பறக்குது. அப்புறம் இது என்னென்னா பையனுக்கு முட்டை சாதம். பையனுக்கு முட்டை சாதம் இப்போ ஊட்டுறதுக்கோசரம். அப்புறம் இது நாம் இப்போ வச்ச குழம்பு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சது. இதை இப்போ சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். அவ்வளோதான், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விவசாயிகளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.